பெரிய ஆர்த்ரைடிஸ் ஷோல்டர் வேற, ஃப்ரோசன் ஷோல்டர் வேற. ஃப்ரோசன் ஷோல்டர் டோட்டலாவே மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க லைக் மேபி ஸ்விம்மிங், பாக்ஸிங்கில் இருக்கிறவங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க, டென்னிஸ் விளையாடுறவங்க, இவங்களுக்குலாம் என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படும், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? கொஞ்சோண்டு மசில் அந்த தசை கொஞ்சோண்டு பிஞ்சு போனாவே பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சூச்சர் பண்ணி வச்சிருக்கேன், சூச்சர் பண்ணலாம் நிக்காது. அந்த தசையில் எப்படி ரெண்டு சூச்சர் பண்ணலாம் நிக்குமா சொல்லுங்க, பிராக்டிகலா இட்ஸ் நாட் பாசிபிள். அது கூட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷோல்டரோட பல்க் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த தோள்பட்டை வலி வந்திருக்கு ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு அது வராம இருக்கிறதுக்கு ஆர் வந்தவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ், அதை பத்தி ஏதாவது உங்களோட கருத்து சொல்லுங்க. தோள்பட்டை வலி இருக்கு, நம்ம வந்துட்டு அது ரிஸ்கி பெயினா இல்ல வந்து நான் ரிஸ்கி பெயினா முதலே பாத்துக்கணும் எதனால வந்திருக்கு. வணக்கம் டாக்டர் பாஸ்கர் நேர்களே, நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை சந்தித்து நம்ம பேசுவது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி எஸ் ஆனந்த்குமார், பெயின் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க பார்த்தீங்கன்னா சிறப்பு வலி நிவாரண சிறப்பு மருத்துவர், அவங்கள தாங்க சந்திக்க போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிரிம்ஸ் ரோடு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இதுமாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஈவன் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வெரி ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த வலி உடம்புல எதனால் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம், மேபி மெடிசன்லேயே இருக்கலாம், ஆர் எக்ஸசைஸில் இருக்கலாம், ஆர் சர்ஜரியில் இருக்கலாம். ஸோ அதை பற்றி தாங்க நம்ம சொல்ல போகிறாங்க டாக்டர். அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க டாக்டர் சந்திக்கலாம். சார் டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பெயின் ரிலேட்டடாக நம்ம போட்டிருக்கோம். பட் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷோல்டர் பெயின், அதாவது தோள்பட்டை வலி எதனால் வருது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டாக்டர். ஸோ இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வயதானவர்களும் சரி, இளம் வயதினரும் சரி, அது எதனால் வருது டாக்டர், அதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? இளம் வயதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஆக்டிவ் ஏதாவது ஜாப் பண்ணுறது, ஸோ ஏதாவது நல்லா ஹெவி வெயிட்டை தூக்குறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, சம்திங் ஸோ கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ்லாம் நிறைய, சாஃப்ட் டிஷ்யூனா அந்த மசில் தசை தசை நார்கள்லாம் கொஞ்சம் பிஞ்சு போகிறது. இப்போ இந்த கையை இப்போ இப்படி தூக்க முடியலன்னா அது வந்து சூப்ரா ஸ்பைனடஸ் டெண்டிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த சூப்ரா ஸ்பைனடஸ் மசிலில் இருக்க டெண்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பிஞ்சு போகிறது, புரியுது, அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு இந்த இந்த ஆக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைசப்ஸ் டெண்டிலிட்டிஸ் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வலி இருக்கும். ஸோ இது வந்து அது கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த இந்த மூவ்மெண்ட் பண்ண முடியலன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னாடி இருக்க அந்த இன்ஃப்ரா ஸ்பைனடஸ் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மசில் தசைனால வர வழி தான் ரொம்ப காமன் யங் பீப்புளுக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி வழி வரும் யங் பீப்புளுக்கு. ஸோ அது வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் ஒரு 3 or 4 days மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரியாக போயிடும். ஓகே, பட் நீண்ட நாள் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி பார்க்கணும், எம்ஆர்ஐ ஷோல்டர் எடுத்து பார்க்கறது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது. மற்றபடி அடிப்பட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால, இப்போ அடிப்பட்ட உங்களுக்கு இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே ஏதாவது போன் ஃப்ராக்சர் இருக்கு அது மாதிரிலாம் தெரிஞ்சிடும். பட் ஆஸ் அ ஷோல்டர் வலி இது மாதிரி இந்த சர்ஜிக்கல் இல்லாத பார்த்தீங்கன்னா வலி பார்த்தீங்கன்னா இந்த தசைனால வர வழி தான் ரொம்ப காமன். இதே வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேல போகுதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வியாதி இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும்னு சொல்ல வரல, நிறைய பேருக்கு வரும். சக்கரை வியாதியாளர்கள் கொஞ்சம் அதிகம், இந்த பெரிய ஆத்திரி ஷோல்டர், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், பட் மூவ்மெண்டே ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். இல்ல நிறைய கன்ஃபியூசிங் திங்னா பெரிய ஆர்த்ரைடிஸ் ஷோல்டர் வேற, ஃப்ரோசன் ஷோல்டர் வேற. ஃப்ரோசன் ஷோல்டர் டோட்டலாவே மூவ்மெண்ட் பண்ண முடியாது, பட் பெரிய ஆர்த்ரைடிஸ் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் தி மூவ்மெண்ட் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது அப்டக்ஷன் சொல்லுவாங்க, இது ஹாரிசன்டல் அடக்ஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அது பாத்தீங்கன்னா பெரிய ஆர்த்ரைடிஸ் ஷோல்டர். ஓகே ஓகே, பட் ஃப்ரோசன் ஷோல்டர் பாத்தீங்கன்னா மூவ்மெண்டே இருக்காது, சரிங்களா? சோ இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு கொஞ்சம் காமன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் க்ளினோ ஹியூமரல் ஜாயிண்ட்ல தேய்மானம் இருக்கு, பிளஸ் அப்புறம் இந்த தசை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தின் அவுட் ஆயிடும். என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படும், அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன டாக்டர்? இப்போ டென்னிஸ் ஆடுறவங்க இப்போ இந்த ஆக்ஷன் நிறைய வரும், இந்த ஆக்ஷன் வரப்போ இங்க வந்துட்டு இதுதான் எக்ஸ்டென்சர் மசில், இந்த ஃபோர் ஆர்முக்கு எக்ஸ்டென்சர் மசில் அது வந்து இங்க தான் அட்டாச் ஆகும். சோ இந்த மூவ்மெண்ட் பண்றப்ப இந்த மசில் நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும். சோ அதனால இந்த அட்டாச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 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 தசைகள் இந்த டெண்டன் வந்து
அதை பிஞ்சு போறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கு தான் டென்னிஸ் எல்போ. ஓ, எல்போ அந்த இடத்துல அடிப்படுறது டென்னிஸ் எல்போ. கோல்ஃபர்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி அடிப்பாங்க. ஆமா ஆமா, இப்படி அடிக்கிறப்ப இந்த மசில் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளெக்சர், அந்த மசில் இங்க அட்டாச் ஆகும். ஓகே, சோ அது நல்ல நிறைய பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிஞ்சு போகும். அதுக்கு தான் கோல்ஃபர்ஸ் எல்போ. ஓகே, அந்த டிசீஸ் அந்த நோய்க்கு அந்த பேர் தான் வச்சிருக்காங்க, டென்னிஸ் எல்போ கோல்ஃபர்ஸ் எல்போ. ஓகே ஓகே, சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பவுலிங் போறவங்க அவங்க டைப் ஆஃப் பவுலிங் கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்க மசில் வந்துட்டு கொஞ்சம் ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் விளையாட்டு துறையில இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இல்ல ஸ்போர்ட்ஸ் உமன் எப்படின்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் கிரேடடா தான் அவங்களோட அந்த எக்ஸசைஸ் பிளஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும். எடுத்து ரொம்ப அக்ரஸிவா ஸ்ட்ரெனஸா பண்ணோம்னா இந்த பிரச்சனை வரும். பட் இந்த பிரச்சனை வந்தா நம்ம எப்படியும் வந்துட்டு எம்ஆர்ஐ எடுத்து பாக்கணும். எம்ஆர்ஐல எவ்வளவு தசை எல்லாம் கொஞ்சம் பிஞ்சு இருக்கிறத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரேடடா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இன்க்ரீஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ், ஏன்னா அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மசிலோட தன்மை அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ண இல்லைன்னா இப்ப பிஞ்சு போனதை இன்னும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா இன்னும் நிறைய கேப்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்போ அந்த தோள்பட்டை வலி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்க டாக்டர். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன ரீசன்னாலெல்லாம் அவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு தோள்பட்டை வலிகள் வரத்துக்கான காரணங்கள் இருக்குது டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நீ தோள்பட்டை வலி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம தோள்பட்டையை நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம், நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த தசைனாலேயா இல்லை ஜாயிண்ட்னாலேயா இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதனால வந்துட்டு அது மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, பட் அந்த தோள்பட்டை வந்து நார்மலாகவே இருக்கும், பட் இதுதான் தோள்பட்டையில் வலி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கழுத்தில் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்கும், அது நரம்ப கம்ப்ரஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷோல்டரில் வலி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சர்வைக்கோ பிரேக்கியாலஜியா, சர்வைக்கல்னா கழுத்து ப்ளஸ் வந்துட்டு தோள்பட்டை வலி இருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம கழுத்தை வந்து பார்க்கணும் சரிங்களா. ரெண்டாவது வந்து சம்டைம்ஸ் வந்து லங் கேன்சர் அப்பிக்கல் டியூமர் சொல்லுவாங்க, லங் கேன்சர் அது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கல் ஃப்ளெக்சஸ் இங்கே தான் போகும், கைக்கு சப்ளை பண்ணுறது தோள்பட்டை. ஸோ அது போய் ஏதாவது கம்ப்ரஸ் ஆகிட்டு கொஞ்சம் எங்கல்ஃப் பண்ணுச்சுன்னா அதை வந்துட்டு சுத்தி அதை கம்ப்ரஸ் மாதிரி பண்ணிச்சுன்னா அதுவுமே ஷோல்டர் வலி இருக்கும். ஸோ நான் இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ஒரு ரெண்டு பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன், ஷோல்டர் பெயின் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்டென்சிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா ஒரு டியூமர் இந்த லங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலே அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பெயின் மேனேஜ் பண்ணி தான் ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ அந்த நோய் வந்து பேஷண்ட்டுக்கு எதனால வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறத விட அந்த நோய் வந்துருச்சு அதுக்கு பெயினுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஏன்னா இன்டர்வென்ஷனோ இல்லை ட்ரக்கோ இதெல்லாம் எக்ஸசைஸ் தெரப்பிலெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண முடியாது. இந்த நோய்க்கு உண்டான தன்மையை நம்ம குறைச்சா மட்டும்தான் இந்த வழியெல்லாம் பண்ணணும், சரி பண்ண முடியும். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை வலி வந்திருக்க ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு அதை வராமல் இருக்கிறதுக்கு ஆர் வந்தவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் அதை பற்றி ஏதாவது உங்களோட கருத்து சொல்லுங்க டாக்டர். தோள்பட்டை வலி இருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு அது ரிஸ்கி பெயினா இல்லை வந்து நான் ரிஸ்கி பெயினா முதலே பார்த்துக்கணும் எதனால வந்திருக்கு. ஒரு மைல்டா ஒரு சின்ன சின்ன டேர் இருக்கு இல்லை வந்துட்டு மைல்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அவங்களுக்குலாம் எக்ஸசைஸ்லேயே சரியா போயிடும். நம்ம அவங்களுக்கு போய் பெயின் இன்டர்வென்ஷன்ஸ் இல்லை வந்து அது மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ஷோல்டரோட மெயினான பார்த்தீங்கன்னா மூணு ஆக்ஷன். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டக்ஷன், ஓகே ஓகே சரிங்களா, அப்புறம் ஹாரிசான்டல் அடக்ஷன், அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். இது மூணு, இந்த மூணு ஆக்ஷன் மட்டுமே ரெகுலரா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் பண்ணாங்க அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்டக்ஷன் இந்த கையை மேல தூக்குற மாதிரி, அப்புறம் இந்த கொண்டு போற மாதிரி, அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் இந்த மூணு பண்ணாவே போதும் ரொம்ப இதுக்கு. ஏன்னா இது வந்து நார்மலா இருக்கிறவங்க வந்துட்டு தே கேன் அவங்க கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பண்ணலாம். ஓகே, பட் இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேக்குறீங்க. சோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிளா பண்றதுதான் பெஸ்ட். ஓகே, நான் சொன்ன டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா பண்றது. சோ இந்த மூணு ஆக்ஷன் ரெகுலரா நின்னுட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்பைனை வச்சுட்டு அந்த அப்டக்ஷன் அப்புறம் அடக்ஷன் அப்புறம் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இதை கரெக்டா ஸ்லோவா பண்ண சொல்லுங்க. ஸ்லோவா ரொம்ப ஃபாஸ்டா பண்றேன் சொல்லிட்டு அந்த மசில் டயர் பண்றது அதெல்லாம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப இன்னைக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் 60 டிகிரினா ஒரு வாரம் கழிச்சு அதை 90 டிகிரியா மாத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றதுதான் பெட்டர். இந்த இந்த மீன் பீரியட்ல என்ன மாதிரி இந்த வலிநிவாரண டாக்டர் போய் பார்த்து கொஞ்சம் மினிமல் ட்ரக் எடுத்து கொஞ்சம் பெயினிங் குறைச்சிட்டு, ஏன்னா பெயினோட பண்றது ரொம்ப கஷ்டம். பெயினிங் குறைச்சிட்டு அந்த பெயின் குறைஞ்சதுக்கு பெயினோட பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமாகும் பாத்தீங்கன்னா. சோ அதனால வலிய அந்த ஒரு மினிமல் மாத்திரை கொஞ்சம் பெயினை குறைக்கிற மாதிரி போட்டுட்டு அதோட சேர்த்து இந்த எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுல வந்து மோஸ்ட்லி இதுலயே எல்லாமே செட்டில் ஆயிடும். இதுதான் ஷோல்டர் பத்தி இந்த மூணு ஆக்ஷன் தான். அதை மட்டும் ரெகுலரா பண்ணா போதும் காலையில ஈவினிங். தோள்பட்டை வலி எதனால வருது, அதுக்கான தீர்வுகள் என்ன, இளம் வயதனுக்கு ஏன் வருது, அது மாதிரி வயதானவர்களுக்கு ஏன் வருது, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொன்னீங்க. ஸோ நீங்கள் கூறிய கருத்துக்கள் எங்களோட நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து உங்களோட கருத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி நேர்களே. ஸோ எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.